கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றாவது உபவாச நாளிலே தேவ சமூகத்திலே ஒன்று கூடி வர செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை தாழ்த்தி அவருடைய பலிபீடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஜப வேலையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நேர்மையான நாளுக்காக நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கின்றபடி ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஜப வேலையிலே பங்கு கொள்கிற உம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாக பேர் பெறாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ராஜா உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய ஆண்டவரே ராஜா. அப்பா, நீர் ஆண்டவரை முழு ஆண்டவரை தகப்பன ஒத்துழைப்போடு அந்த பிள்ளைகளுக்கு நீர் சகாயத்தை அருளி செய்ய முடியாமல் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் தகுதிப்படுத்த முடியாது. எல்லா பாவ அக்கிரம கிரியைகளை எல்லா குறைகளையும் நிறைவாக்கி நீர் நன்மையான ஆண்டவரை எல்லா சுலாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த ஜபவில நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கும் முடியாது செபிக்கிறோம். துதிகான மகிமை வல்லமை மாற்றமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாலேலூயா. நம்முடைய தேவனால் அவர் இந்த காலவெளியிலேயும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹாலேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம கூடி வருகிற வேளையில் புதிய உற்சாகத்தை, புதிய மகிழ்ச்சியை ஹாலேலூயா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் ஃப்ரெஷ், புதிதாக இருக்கு, புதிதாக இருக்கு. இந்த காலவெளியிலேயும் புதிய கிருபைகள் நம்மள இறங்கி கொண்டு இருக்கிறது. கிருபையை பற்றி கொண்டவர்களாக பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? அருமையான பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும் நம்பிக்கை விட்டும் ஒரு அருமையான பாடல். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற்றுவார், ஆமீன். நம்முடைய சபையிலே நிறைவேற்றுவார். நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பாடுவோமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் வந்து நிற்கும். Oh,
தம்முடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆசீர்வாதமான நன்மைகள் இந்த காலவெளியில நாம் பாடி தெய்வ சமூகத்தில் மகிழ்ந்தோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கத்திருந்த மகிமையான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய கண்மலையாகிய தேவனை இந்த வேளையில மகிமைப்படுத்துவோமா? நம்மை காக்கும் தேவன், வல்லமை மாட்சி நிறைந்த மகிமைக்கு பாத்திர. ஆமென். Hallelujah. Amen. Ningum kannalayaduvari ningum kaathiri ningum kannalayaduvari. Amen. Bye.
மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார், ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ப்ரைஸ் தி லார்ட். அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரை போல வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. எவ்வளவு வல்லமையுள்ள தனங்களை சொல்லிக் கொண்டாலும் காட்டிக்கொண்டாலும் நம்முடைய தேவனை போல பராக்கிரமம் செய்கிறார். ஒருவரும் அவர் ஆணை செய்கிறார். வார்த்தையினாலே அவர் உலகத்தை உண்டாக்கினது. அவருடைய ஒரு வார்த்தை போதும், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர், மகிமை மிக்க துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. தேவனுடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தடைகளை அகற்றுங்க ஆண்டவர். உம்முடைய நாமத்துக்கே மகிமை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
ஹலலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்னும் உள்ளது. இந்த மூன்றாம் நாள் ஜப வேலைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேசத்தினுடைய சமாதானத்துக்காக, நம்ம தேசத்தில் சத்தியம் பொங்குவதற்காக, நம்ம தேச மக்களுடைய நல்லினம் காக்கப்பட, பன்முகத்தன்மை காக்கப்பட, இப்படி அநேக காரியங்களுக்காக இந்த ரெண்டு நாட்களாக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில் நம்ம தேசத்துலேயும் சரி உலகத்திலையும் உறவுகள் முறிந்து போய் கொண்டிருக்கின்றன. பொதுவாக சமூக இயலாளர்கள் சொல்கிறாங்க, உறவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது, உறவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் உறவுகளை பேணி காக்க வேண்டும். நம்ம நாட்டில் குடும்ப உறவுகள், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், தாத்தா பாட்டி, பேரன் பேத்தி, பங்காளிகள், சொக்காரங்கள், இந்த உறவுகளெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன. குடும்ப உறவுகள் காக்கப்பட, ஆசிரியர் மாணவர் உறவு, எங்கே சார் அப்படின்னு சொன்னால் ஒரே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் எனக்கு 5ஆம் வகுப்பு நான் எடுத்த அந்த சாரோடு எனக்கு இன்றைக்கும் கான்டாக்ட் இருக்கு. நான் அவங்களோட பேசுகிறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான காரியம். நான் எனக்கு 5ஆம் வகுப்பு எடுத்த சாரோடு எனக்கு கான்டாக்ட் இருக்கு. நான் 5ஆம் வகுப்பில் சொல்லி கொடுத்த மாணவனோடு எனக்கு கான்டாக்ட் இருக்கு. 5ஆம் வகுப்பில் நான் பாடம் எடுத்த ஒரு மாணவர்களோடு எனக்கு கான்டாக்ட் இருக்கு. கதை நல்லவர். இப்போ கூட என்னுடைய எத்தனையோ மாணவர்கள் என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க. இந்த மாணவர் ஆசிரியர் உறவுகள் ரொம்ப அருமையானது. இன்றைக்கு அது முற்றுமாக அற்றுப்போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். சமுதாய உறவுகள், எங்கள் ஊர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் தெரு, எங்கள் கம்யூனிட்டி, இன்றைக்கி அந்த சமுதாய உறவுகளும் அற்று போயிட்டு. பணியிடத்தில் உள்ள உறவுகள், பணியிடத்தில் உள்ள உறவுகள், ஏதோ போகிறோம் வேலை பார்க்குறோம் போகிறோம்ல, என் கலீக் ஒரு உறவு, எல்லாவற்றுக்கும் மேலாக நண்பர்கள், நல்ல நண்பர்கள் என்ற உறவு, இந்த உறவுகள் எல்லாம் அற்று போயிட்டுருக்கு. பிரியமானவர்களே, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, ஒன்னாப்பில் மேபி 1955-56 இருக்குமா, ஒன்னாப்பில் என் கூட ஒன்றா படித்த ஒரு 2 மாணவர்களோடு எனக்கு இன்றைக்கும் தொடர்பு இருக்குது. நாங்கள் ஒன்றாப்பில் ஒன்றா படிச்சிருக்கோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் நல்லவர். இந்த உறவுகள் மேம்பட வேண்டும். இதற்காக நம்ம பாரத்தோடு கூட ஜெபிப்போம். சமுதாயத்தில் உள்ள உறவுகள், ஆசிரியர் மாணவர் உறவுகள், குடும்ப உறவுகள், நட்பு என்ற உறவுகள், எல்லா உறவுகளும் நல்லா மேம்பட இதற்காக நம்ம பாரத்தோடு கூட ஜெபிப்போம். சிஸ்டர் கெசியா, இதற்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாரத்தோடு உறவுகள் மேம்பட நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த வேலையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 3ஆம் நாளிலே வைக்கப்பட்ட குறிப்புக்காய் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பொல்லாத ஆண்டவரே கடைசி காலத்தில் கர்த்தாவே, அப்பா உறவுகள் ஆண்டவரே அங்காங்கே சிதறி கிடக்கிறதே கர்த்தாவே, என் தேசத்திலே கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா எங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தாவே உறவுகள் எல்லாம் சிதறி போயிருக்கிறார்களே அப்பா இயேசுவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே கணவன் மனைவிகள், பிள்ளைகள், பெற்றோர்கள், ஆண்டவரே ஆசிரியர் மாணவர்கள் என்று கர்த்தாவே சமுதாயத்திலே கர்த்தாவே, அப்பா உறவுகள் மேம்பட நீர் கிருபை செய்வீராக. மீண்டுமாய் அந்த ஆதி அன்புக்குள்ளாய் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல என் தேவன் தாமே கிரியை செய்வீராக தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பு ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரிலும் பாய்ந்து செல்லட்டும் கர்த்தாவே. அப்பா நீர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள், பெற்றோர்களுக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே, சமுதாயத்திற்குள்ள கர்த்தாவே, அப்பா இப்படியாய் பிரிந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உறவுகளுக்குள்ளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் சமாதானத்தை கட்டளையிட்டு என் தேவன் தாமே உறவுகளை மேம்படுத்துவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீரே அப்படியே அப்பா கிரியை
வேலையை செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீரே பொறுப்பெடும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், உறவுகளை மேம்படுத்துங்கிறாக தகப்பனே. எல்லாவற்றை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். குறிப்பாக நம்ம தேசத்தில் இருக்கிற மாநில மற்றும் ஒன்றிய அரசு துறைகளுக்காக, நம்ம இராணுவத்தினருக்காக, நம்முடைய காவல்துறையினருக்காக, வருவாய்த்துறையினருக்காக, ஒவ்வொரு துறைக்காகவும், அரசு துறைகள் லஞ்ச லாவணியம் இல்லாமல் நேர்மையாக மக்கள் தொண்டாற்றுகிற துறைகளாக, துறைகள் காணப்பட, மருத்துவத்துறைக்காக, கல்வித்துறைக்காக, ஒவ்வொரு துறைக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய இராணுவத்தினருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு துறை, கொரோனா நாட்களில் நம்முடைய மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், டாக்டர், செவிலியர், உள்ள பணியாளர்கள் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தொண்டு செய்தாங்க. துப்புரவு துறைக்காக, எல்லா துறைக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலையும் நம்ம தேசத்தில் உள்ள அரசு துறைகள் எந்த லஞ்ச லாவணியம் இல்லாமல் நேர்மையாய் மக்கள் தொண்டாற்றி அந்த துறைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெபிப்பது நம்முடைய கடமை. அருமையான இந்த காரியத்துக்காக பிரதர் லியோ ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த வேலையில் தகப்பனே, அப்பா உமது கரத்தில் கொடுக்குறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு துறைகளும் உமது கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய இராணுவத்துறை உமது கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்களுடைய வருவாய்த்துறையை குடும்பத்து கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்கள் விளையாட்டுத் துறையை குடும்பத்து கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா மெடிக்கல் துறையை குடும்பத்து கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த துறையில் வேலை செய்யும் ஒவ்வொரும் தகப்பனை, உண்மையும் உத்தமமாய் தகப்பனை, இந்த தேசத்துக்கு ஆயாண்டவரை, அப்பா ஊழியம் செய்யாண்டவரை, நீ கிருபை செய்யுங்க தாவே. லஞ்சம் எதுவும் வாங்காதபடி ஆண்டவரை தகப்பனே, இந்த தேசத்தில் தகப்பனே, அப்பா இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு துறையும் தகப்பனே, உம்மது சத்தியங்கத்தாவே, உம்மது நீதி கத்தாவே, விலங்கு ஆண்டவரை கிருபை செய்யுங்க தாவே. பா பாதுகாத்து கொள்ளுங்க தாவே ஆண்டவரே. ஆண்டவர் விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய இராணுவத்தை உமது கரத்தில் கொடுக்குறங்க தாவே. அந்நிய நாட்டிற்கு சோரம் போகாதபடி தகப்பனேன். அப்பா அவர்களுடைய உத்தமத்தையும் தகப்பனேன், தேச பக்தியும் தகப்பனேன். அப்பா நீர் ஆண்டவரே அவருக்குள் வைக்கும்படியால் செபிக்கிறங்க தாவே. இராணுவ அதிகாரிகளை கூட உமது கரத்தில் கொடுக்குறங்க தாவே. அப்பா எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தகப்பனேன், அப்பா சமாதானத்தோடு இருக்க ஆண்டவரே, இந்த துறைகளை தகப்பனே, அப்பா நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியால் செபிக்கிறங்க தாவே. உமது கரத்தில் கொடுக்குறோம் அப்பா, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமங்களும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான எலியோ ஜெபிக்கும்போது விளையாட்டு துறைக்காக ஜெபிச்சாங்க, நான் சொல்ல மாட்டேன். அவர் நல்ல விளையாட்டு வீரர், அதனால விளையாட்டுத்துறையின் மேல் அவருக்கு நல்ல பாரம். உண்மையாகவே விளையாட்டுத்துறைக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்களில் விளையாட்டுத்துறையிலேயும் உள்ள அநேக கேடுபாடுகளை குறித்து கேள்விப்படுறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததை குறித்து கேள்விப்படுகிறோம். இன்னும் சமுதாய வேறுபாட்டினாலே, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறத கேள்விப்படுறோம். விளையாட்டுத்துறைக்காகவும் நம்ம அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திறமை உள்ள எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதனால் அந்த துறையும் விட்டுறாதீங்க. இராணுவத்தினருக்காக எப்போதும் ஸ்பெஷலாக ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில் பிரியமானவர்களே, இந்த நாட்டை நடத்துவது அரசியல்வாதிகள், மக்கள் தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இவங்க எல்லாருமே மக்கள் தொண்டாற்ற வேண்டும், மக்கள் நலன் சார்ந்து தொண்டாற்ற வேண்டும். ஒரு சமூகத்துக்காகவோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காகவோ, மதத்துக்காகவோ என்று இல்லாதபடி இந்திய மக்களுக்காக, இந்தியாவுக்காக இந்த அரசியல்வாதிகள், மக்கள் தலைவர்கள் தொண்டாற்ற வேண்டும். ஆண்டவர் தாமே அவர்களை ஆட்கொண்டு நமக்கென்று அவர்கள் பணி செய்ய, மக்களுக்கென்று அவர்கள் பணி செய்ய, இந்தியாவுக்கென்று அவர்கள் பணி செய்ய ஒரு இருதயத்தை அவர்களை கொடுக்கணும். இதற்காக சிஸ்டர் ஆனந்தி ஜெபி.
பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசப்பா கொடுக்கப்பட்ட குறிப்புகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே இயேசப்பா எங்கள் தேசத்தின் அரசியல் தலைவர்களுக்கும் ஆண்டவரே இயேசப்பா அவங்க அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே இயேசப்பா தேவ ஞானம் விவேகம் ஆளுமை திறமையினால் நிரப்பப்படணும் தகப்பனே அவருடைய சிந்தை நீர் ஆட்கொள்வீராக ஆண்டவரே இயேசப்பா அப்பா எளியவர்களை விசாரிக்கிற ஆட்சி மலரணும் தகப்பனே எங்கள் தேசத்தில் அப்பா ஒரு சேமத்தை கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா உம்மால் தான் கூட ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது பிரியமானவர்களே இந்த வேளையில் குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக அமைச்சர் பெருமக்களுக்காக எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக நம்முடைய மாநில முதலமைச்சருக்காக நம்ம தேசத்தினுடைய தலைமை அமைச்சருக்காக குடியரசுத் தலைவருக்காக நாம் எல்லாவித அமைதியோடும் சாந்தத்தோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ண நம்முடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நம்முடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த வேளையில் நம்ம எல்லாம் நம்முடைய தலைவர்களுக்காக நம்மை ஆளுகிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக மாநில ஒன்றிய அரசு அமைச்சர்களுக்காக எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக ஆளுநர்களுக்காக பதவியில் இருக்கிறவர்களுக்காக அவங்களை கொண்டு தான் கர்த்தர் நம்ம நடத்தணும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஏன் நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் நல்லவர் இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர் தேவி ஜெபிங்க சுவாமி துதிக்கிறோம் மே துதிக்கிறோம் மே துதிக்கிறோம் மே துதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த நேரத்துலையும் ராஜா அப்பா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா எல்லா துறை அமைச்சர்களுக்காகவும் சுவாமி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காகவும் சுவாமி ஆளுநர்களுக்காக குடியரசுத் தலைவர்களுக்காக சுவாமி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தையும் கிருபையும் கட்டளை எடுங்க சுவாமி அப்பா ஆண்டவரே அவருடைய இருதயம் எல்லாம் உடைய கரத்தில் நீர்கால்களை போல இருக்கிற சுவாமி உடைய சித்தத்தின்படி நீ திருப்புகிற தேவனாய் இருக்கிற சுவாமி அவங்கள ஒவ்வொருவரும் ராஜா இந்த நாட்டின் நலனுக்காக சுவாமி செயலாற்ற அவர்களுக்கு வேண்டிய கிருபையை நீர் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை எடுங்க சுவாமி அப்பா ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் ராஜா அப்பா தேச நலன் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும் சுவாமி அப்பா ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவர் ராஜா ஆண்டவரே அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லா ராஜா அப்பா ஆண்டவரே அடித்தளத்தில் உள்ள மக்கள் முதல் கொண்டு ராஜா ஒவ்வொருவருக்கும் உபயோகமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கவும் கிருபை செய்யுங்க சுவாமி நீர் அப்படி செய்ய போடும் கிருபை இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமே அதனுடைய தொடக்கமே அந்த ஊழியத்தினுடைய முழுமையே இறை அரசு வரணும் என்ன சொல்லி கொடுத்தார் என்ன ஜெபிக்க சொன்னார் பரலோக ராஜ்யம் வருவதாக விண்ணரசு வருவதாக பிரியமல்ல இந்த இரையாட்சி வேணும் ஆண்டு தான் நம்ம ஆளணும் அதை மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்கார் இரையாட்சி வேணும் இறைவன் ஆளணும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்ம தேசத்தில் நிறைவாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி யார் நம்ம ஆண்டாலும் சரி நம்ம எல்லாரும் ஜபிக்கும்போது பிரியமல் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர்களை ஆட்கொண்டு தேசத்துக்கு சேமத்தை கட்டளிட வேண்டும் இறை ஆட்சி மலர இறை ஆசீர் பெருக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த குறிப்புக்காக நீங்கள் ஜெபிங்க இந்த வேலையின் சிஸ்டர் சோஃபியா ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்க ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே இந்த ஜபக்குறிப்பையுடைய அன்பின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேங்க தாவே ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ள வேண்டுமாறு தாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்களுடைய தலைவர்களை எங்களுடைய தேசத்தின் மக்களை நீர் ஆட்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு தாழ்த்தி ஜபிக்கிறோம் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் காணப்பட உம்முடைய பிரசன் எங்களுடைய தேசத்தில் காணப்பட கிருபதாங்க உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை எங்களுடைய இந்திய தேசத்தின் மக்களும் தலைவர்களும் பெற்றுக்கொள்ள
கிருபைதாங்க ஆண்டவரே இதோ கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசம் உமால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்பட ஆண்டவரே வருகிற நாட்களில் அதனுடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களை எங்களுடைய தேசத்தின் மக்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க இந்த நாளிலேயும் கூட இந்த ஜெப குறிப்பை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே அம்மேன் கதை நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது தொடர்ந்து நாம் நம்முடைய வசன தியான வேளைக்குள்ளாக கடந்து போவோம் கதவைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜப நாளுக்காக ஜப தியான நாளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த தியான வேளைக்காக வரவேற்கிறேன் பிரியமானவர்களே கடந்த ரெண்டு நாட்களாக ஜபத்தை குறித்து இயேசு சொன்ன ஓமைகள் ஜீசஸ் பேரபிள்ஸ் ஆன் ப்ரேயர் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம் ஒன்றாம் தேதி காலையில் கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை வசன வெளிச்சத்தை தந்தார் அவைகள் இல்லாட்டால் அது உங்களுக்கு உண்டாகும் It shall become to you. It shall become to you. அது உங்களுக்கு உண்டாகும் எவைகளை ஜபத்தில் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொன்னதையே சொல்வது எனக்கு பாரம் அல்ல இந்த சத்தியம் நமக்குள்ளே ஆழமாக பதிய கர்த்தருக்குள்ளாக நான் விரும்புகிறேன் எது உண்டாகும் நம்ம ஜபத்தில் கேட்கிற எது நம்முடையதாக மாறும் நமக்கு தேவனுடைய விசுவாசம் இருக்கும்போது தேவ சித்தத்தின்படி கேட்கும்போது குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டும் என்று கேட்கும்போது கண்டிப்பாக அதை அவர் தருவார் அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கும்போது அது நமக்கு உண்டாகும் அது நமக்கு உண்டாகும் அதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு நம்முடைய சிந்தை நம்முடைய சுபாவம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல் அவர் நமக்கு மன்னிப்பார் இரக்கம் பாராட்டுகிறவனுக்கு இரக்கம் பாராட்டப்படும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இதெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய தாற்பரியம் பிரியமானவர்களே மூன்று உவமைகள் ஜபத்தை பற்றி இயேசு சொல்லியிருக்கிறார் நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மூன்று உவமைகளும் லூக்கா தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார் மூன்று உவமைகளையும் ஜபத்தை பற்றி இயேசு பெருமான் சொன்ன மூன்று உவமைகளும் லூக்காவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவதாக நாம் பார்த்தோம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற இன்டர்செசரி ப்ரேயர் இரண்டாவதாக நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இம்பார்ச்சுனேட் ப்ரேயர் சோர்ந்து போகாமல் விடாபிடியாக பிடிக்கிற ஜபிக்கிற ஒரு ஜெபம் அதே பதினெட்டாம் அதிகாரத்தில் நேற்று பார்த்து அதே பதினெட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலிருந்து இன்னொரு ஓமையை லூக்காவில் உள்ள மூன்றாவது ஓமையை அவர் தொடங்குகிறார் லூக்கா 18:9 அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார் இந்த ஒவ்வொரு ஓமையும் அவர் சொல்லும்போது ஒரு நோக்கம் இருக்கிறது ஜபத்தில் நாம் வருந்தி கேட்க வேண்டும் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் அதுக்காக சொல்கிறார் இரண்டாவது ஓமையில் சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் அநியாயக்காரர்களே நமக்கு நியாயம் செய்யும்போது நீதிபதியாகிய இவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா அதுவும் நாம் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நாம மகிமைக்கென்று கேட்கும்போது செய்யாமலாக இருப்பார் மிக எளிதான ஒரு உண்மை கண்டிப்பாக அவர் செய்வார்
அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு உண்மை. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது உங்களுக்கு உண்டாகும். இப்போ சிலர் ஜெபிக்கும்போது தங்கள் ரொம்ப நீதிமான்கள் என்று எண்ணி, இன்றைக்கு ஜபம் என்று சொல்லுவதே சில வேலைகளில் ஒரு ஷோ, ஒரு காட்சி போல் இருக்கிறது. சிலர் பழக்க வழக்கத்திலே, சிலர் ஜபம் பண்ணி அல்ல, ஜபம் செய்து அல்ல, ஜபம் சொல்லி படித்திருக்கிறார். ஒரே ஜபத்தை சொல்லி சொல்லி கொண்டிருப்பார். சில ஒரு ஜபத்தை பல முறை சொல்வதனாலே அது ஒரு பிறையின பழக்கம். ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டுமாக சொல்வது, இது 40 முறை சொல்லிட்டேன், இது 50 முறை சொல்லிட்டேன், இன்றைக்கு 3 முறை சொல்லிட்டேன். அதே போல் கிறிஸ்தவத்திலும் கூட சிலர் சில ஜபங்களை மீண்டும் மீண்டுமாக சொல்லி கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்து ஜபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லிக் கொடுத்த பரமண்டல ஜபம், பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே என்ற ஜபம் கூட நாம் திரும்ப திரும்ப சொல்லும்படியாக, இல்லாவிட்டால் நம்முடைய ஜபத்துக்கு முன்பாக பின்பாக அதை ஒரு முன்னோட்டாக பின்னோட்டாக வைத்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்ட ஜபம் அல்ல. நீங்கள் ஜபிக்க வேண்டிய விதமாவது, இந்த ஜபத்தை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஜபிக்க வேண்டிய விதமாவது, ஒரு ஒரு மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கணும் உங்கள் ஜபத்தில்னு சொன்னேன். இன்னும் ஒரு வேடிக்கையான வேதனையான ஒரு உண்மை, மத்தியில் அந்த ஜபத்தை அவர் அவளுக்கு சொல்லி கொடுக்கும்போது, அந்த விதத்தை அவள் காட்டி கொடுக்கும்போது, அஞ்ஞானிகளைப் போல் நீங்கள் ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுக்குறேன். அஞ்ஞானிகளைப் போல் நீங்கள் ரிப்பீட் பண்ணாதீங்க, அலப்பாதீங்க, இல்லாட்டா அது மூலமொழியில் ரிப்பீட் பண்ணாதீங்க. நீங்கள் 1000 ஸ்தோத்திரம் போட்டுட்டேன். தங்கள் மிகுதியினாலே நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணேன், 10 ஸ்தோத்திரபலி போட்டேன். இது பரோட்டாவாக போடுறதுக்கு சில இந்த மாத்திரை மருந்து போல், காலையில் 2 தடவை, மத்தியானம் 1 தடவை, சாயந்தரம் 2 தடவை சோதர வலி போடணும். சாப்பாட்டுக்கு முன்னையே சாப்பாட்டுக்கு பின்னையா மாத்திரை ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி. இல்லை பிரியமானவர்கள், அதில் தங்களை நீதிமான்கள், காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், நான் சரியாக செஞ்சிட்டேன். இப்போ அவங்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறார். ஒருவேளை அவர்கள் அதை பரிந்து பேசுகிற ஜபமாக, விடாப்பிடியான ஜபமாக இல்லை, சில பரிசேயர்கள் தங்களை நீதிமான்கள் என்று காண்பிக்கும்படி சில ப்ரேயர் பேட்டர்ன் வைத்திருக்கிறார். இப்போ அன்றைக்கு இந்த இம்பார்ச்சுனேட் ப்ரேயர், விடாப்பிடி ஜபத்தை சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்கள கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. முதல் 8 வசனங்களில் அந்த இம்பார்ச்சுனேட் ப்ரேயரை சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, அன்றியும் இருந்த போதிலும் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்த ஒரு உவமையை சொன்னார். எல்லாம் தெரிந்த உவமைகள் தான். 2 மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். சரி, ஒருவன் பரிசேயன். இந்த பரிங்கிற முன்னோட்டை பற்றி தமிழில் பல முறை சொல்லியிருக்கிறேன். பரி என்பது ஒரு சிறப்பை காட்டுகிறது. இந்த பாரிசி என்ற ஒரு இனத்துக்கு தமிழில் பரிசேயன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த பரி என்பது ஒரு சிறப்பை காட்டுது. பரிசுத்தம், பரிபூரணம், பரிதானம். இங்கே நம்ம பார்க்குறோம் பரிசேயன், பரிகாரம். அந்த பரி அடிக்கடி இந்த முன்னோட்டு வரும். காரம், பரிகாரம், சுத்தம், பரிசுத்தம், சேயன், பரிசேயன், ரொம்ப ஸ்பெஷலான சேயன். இந்த
பரிசேயன் ஜெபம் பண்ணுறான், இன்னொருவன் ஆயக்காரன். இங்கே ஆயக்காரன் என்று சொல்லுகிறது யூதர்களுக்கு விரோதமாக. அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ரோமர்களுக்கு கைக்கூலியாக, தன்னுடைய இன மக்களுக்கு விரோதமாக ரோமர்களுக்கு கைக்கூலியாக இருந்து சொந்த மக்களிடத்திலிருந்து வரி வசூலித்து, அவர்களை கசக்கி பொழிந்து வரி வசூலித்து, அநியாயமாய் வரி வசூலித்து ரோமர்களுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட சில பணிபுரத்தின நிறுவனங்களிலே அவங்களுடைய வாராக்கடனை வசூலிப்பதற்கு ஒரு ஏஜென்ட்டை கொடுத்துருவாங்க. ஒரு ஏஜென்ட் கடனை வச்சுக்கணுப்பா, எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டு நீ வசூலிச்சுக்கப்பா அப்படின்ற. அவங்க அந்த ஆட்களை தேடி பிடித்து கசக்கி புழிந்து பல முறை போய் அந்த கடனை வசூலிப்பாங்க. எல்லாவித மூன்றாம் தர முறைமைகளை கூட பயன்படுத்துவாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? புரிந்து கொள்வதற்காக இன்றைய உதாரணத்தை எடுத்துக்காட்டி சொல்லுகிறேன். அந்த நாட்களில் அந்த ஆயர்கள் ரோமர்களுக்கு ஒரு பணத்தை கப்பமாக கட்டி வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றிருப்பார். அதனால் வர்றவங்ககிட்ட அநியாயமாக இல்லை சில நியாயமாக இருப்பாங்க. சகையும் நியாயமான ஒருத்தர், அவன் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அப்படிங்க அப்போ வாங்கியிருக்க மாட்டான். அநேகர் அநியாயமாக வாங்குவாங்க. யூதர்களுக்கு இவர்கள் பாவிகள், உண்மையாகவே அன்றைய சூழ்நிலையில் அவங்க பாவம்தான். யூதர்களை கசக்கி புழிந்து அந்த வரி வாங்கி அதை ரோமருக்கு கட்டி ரோமருக்கு வரி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களும் யூத இனத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் அவங்க ஆயர்கள், பாவிகள், துரோகிகள், நம்ம ஜனத்து விரோதிகள். இன்றைக்கெல்லாம் நம்ம தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று பேசுகிறது போல் அன்றைக்கு செலத்தியல் செயல் வீரர்கள், செலத்தியல் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த செலத்தியலுடைய முக்கியமான வேலையே இந்த ஆயக்காரர்களை கொல்லணும். அதெல்லாம் இயேசுவோடு கூட ஒரு சீசன் அவன் செயல்தியலாகிய சீமோ, இன்னொரு சீசன் ஆயக்காரனாகிய மத்தி, ரெண்டு பேரும் அவரை கூட இருந்தாங்க ரட்சிக்கப்பட்டு. செயல்தியலாகிய சீமோன் இருந்தால் ஆயக்காரனாகிய மத்தி இருக்கட்டும். ஏன் அந்த ஆயக்காரருடைய அந்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சற்று விவரித்து சொன்னேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜெபிக்கிறான், பரிசேயனும் ஜெபிக்கிறான். பரிசேயன் ஸ்பெஷல் சேயன் பிள்ளை, சேஷித்த பிள்ளை அப்படி எடுத்துக்கோமே. இந்த தமிழ் சொல்லுக்காக சொல்லுகிறேன், அது ஒரு இனம், ஒரு அவங்களுக்குள்ள ஒரு குழு. இந்த ஸ்பெஷல் பிள்ளையும் ஜெபிக்குது. அன்றைக்குள்ள சமுதாயத்தினாலே பாவி என்று பட்டம் சாட்டப்பட்டவனும், குற்றம் சாட்டப்பட்டவனும், பட்டம் சூட்டப்பட்டவனும் அவனும் ஜெபிக்கிறான். ஐயா ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க. இந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்? நின்று, தேவனே நான் பரிகாரர். பரிகாரர்னா பறிச்சுக்கிறவங்க, பிடுங்கி தின்னிகள் அவர் சொல்லாமா, அவன் பெரிய பிடுங்கி சொல்லுவாங்க இல்லையா, அவன் பெரிய பிடுங்கி. பரிகாரர் அநியாயமாக அக்கிரமமாக நம்மளிருந்து பறித்து கொள்கிறாங்க, வழிபறி கூட சொல்லலாம். நான் அப்படி ஒரு பரிகாரம் இல்லை சாமி, அவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறவங்க, நான் பரிகாரம் இல்லை, சில அநியாயக்காரர்
அவங்களே ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. நான் அநியாயக்காரர் அல்ல, விபச்சாரக்காரர். இந்த பரிசேயர் பார்வைக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்த்து விடக்கூடாது என்பதற்காக குனிந்து கொண்டே நடப்பார்களாம். அந்த பரிசேயருடைய நெற்றியிலெல்லாம் அப்படியே கொப்பளமாக இருக்குமா, ஏன்னா அவங்க குனிந்து கொண்டே நடக்கும்போது சரியாமல் சுகத்தில் முட்டிடுவாங்களாம். அப்போ ரொம்ப நல்லா குனிஞ்சிக்கிட்டே நடக்கிறான் அப்படின்னு அகசல வேணுக்குன்னே சுகத்தில் முட்டி நெற்றியில் ஒரு கொப்பளம் வர வச்சுருப்பாங்க. பாவம், அவங்க மாயக்காரர். பிறர் காண வேண்டும் என்று ஒரு சுத்த ஜீவன் செய்கிறவர். அதனால் இயேசு சொல்ல, நீங்கள் இப்படிலாம் வந்து வேஷம் போட்டு விதவையினுடைய வீடுகளை கொள்ளையடிக்கிறாயேம்பார். அவங்களாம் தப்பே பண்ண மாட்டாங்க, விபச்சாரம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த பாவம் பரிகாரர், கொள்ளடிக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், விபச்சாரம் செய்கிற ஆகிய மற்றவர்களை போலவும் இங்கே பக்கத்தில் இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் வந்து விபச்சாரக்காரன் அல்ல, பரிகாரன் அல்ல, ஆனால் தன் மக்கள் விரோதி. தன் மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளையடித்து வரிவாசல் வாங்கி ரோமருக்கு அப்பம் கட்டுறான். அதனால் இந்த பரிகாரர், விபச்சாரக்காரர், அநியாயக்காரர் இந்த லிஸ்ட்டோட இவனை சேர்த்துட்டான். இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இராததினால் உண்மை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். நம்ம கர்த்தர் பரிசுத்தத்தை தந்திருக்கிறார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆனால் மற்றவர்களும் நான் நல்லவன் என்ற ஆண்டவரே என்னை பாவத்திலிருந்து விடுவித்து வாலிபத்தை நிச்சயக்கு விலக்கி காத்தி பொய் சொல்லாதிருக்க கிருபை தந்திருக்கு. கர்த்தர் ஸ்தோத்தரிங்க, கர்த்தர் தானே அந்த கிருபை தந்திருக்கிற. ஆனால் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதிலையும் தவறு இல்லை. வாரத்தில் இரண்டு தரம் உபவாசம் இருக்கிற அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு கட்டாயமாக பரிசேயில் கருதப்பட்டது. ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன், வாரத்தில் அவன் ரெண்டு நாள் இருந்தான். பிரியமானவர்களே, சில மாதம் ஒரு முறை இருக்கலாம், சில வருஷத்தில் சில நாட்கள் உபவாச நாட்களாக நியமித்திருக்கலாம். அவன் சொல்கிறான், நான் வாரம் ரெண்டு முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். எல்லாமே நல்லதுதாங்க, ஏதோ தப்பு இருக்கு, தசம பாகம் செலுத்தக்கூடாதா? நான் பரிகாரம் இல்லை ஸ்தோத்திரம், நான் விபச்சாரக்காரன் இல்லை ஸ்தோத்திரம், நான் அநியாயக்காரன் இல்லை ஸ்தோத்திரம், நான் தசம பாகம் செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம், நான் உபவாசம் பண்ணுறேன் ஸ்தோத்திரம், இதெல்லாம் நல்லது தான், இதெல்லாம் செய்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். அவன் என்ன ஜபம் பண்ணான்னு தெரியல, இதெல்லாம் சொல்கிறான், ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் என்ன ஜபித்தான் என்று தெரியல, என்ன ஜபித்தான் என்று தெரியல. பிரியமானவர்களே, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், இப்படி மேலே ஆண்டவரே அப்படின்னு பார்க்கக்கூட அவனுக்கு தைரியம் இல்லை, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து விட்டார். இயேசுவே, இயேசுவே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இவன் ஜபித்தது என்ன ஜபிச்சான்னு போட்டிருக்கு, கிருபை தாரு என் மேலே கிருபையாயிரும். அவன் தன் மன தனக்குள்ளே என்ன ஜபம் பண்ணான்னு தெரியல, இதெல்லாம் சொன்னான் ஆனால் என்ன ஜபம் பண்ணான்னு தெரியல. இவன் ஆண்டவரை பார்த்து கேட்குற, ஆண்டவரே எனக்கு கிருபையாயிரும்,
பிரியமானவர்களே, ஒருவன் பரிசேயன், அவன் பரிகாரன் அல்ல, பிடுங்கி திங்கிறவன் இல்லை. இன்னும் சென்னை தமிழ் சொன்னால் அவன் பெரிய பிடுங்கிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் விபச்சாரம் செய்யலை, தசமபாகம் கொடுக்குறான், உபவாசம் இருக்கிறான், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். இவன் ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாகிரும் என்று ஜெபிக்கிறான். இயேசு சொல்லுகிறார், நமக்கு சற்று ஆச்சரியமாக இருக்கிறது, அவன் அல்ல அந்த பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் எப்படி ஜபிக்கணுமா? டெய்லி என்ன சொல்லணும்? ஆண்டவரே பாவியாகியின் மேல் கிருபை, அப்படி ஜெபிக்கணுமா? இந்த கதையை, இந்த ஓமையை கொஞ்சம் நான் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன், அவன் தான் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த பரிசேயன் நீதிமான் ஆக்கப்படலை, அவன் ஜெபிக்கணும். இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான், இவன் நீதிமான் ஆக்கப்பட்டு திரும்பி போகிறான். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அடுத்த நாள் இப்போ உங்களுக்கு புரியும். அடுத்த நாள் இந்த ஆயக்காரன் வரான், ஆண்டவரே பாவியாகிய மேல் கிருபையாயிரும் அப்படிங்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பரலோகத்துலேருந்து எட்டி பார்க்குறேன், யாரெல்லாம் வந்திருக்கா? இந்த ஆயக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே பாவி ஆகியன் மேல் கிருபையாயிரும். நான் யோசிக்க, ஆண்டவருக்கே நேத்தாண்டா உன்னை நீதிமானாக்கி அனுப்புனேன், நேத்தாண்டா உன்னை நீதிமானாக்கி அனுப்புனேன், திரும்ப என்ன பாவத்தை செஞ்ச, பாவி ஆகியன் மேல் கிருபையாயிரும்ங்கிறியே கேட்பற மாட்டாரா? நேரத்தான நீதிமன்ற, அப்போ எப்படிங்க ஜெபிக்கிறது? ஒரு ஒரு நாள் ஜெபிச்சா போதுமா? நல்ல கவனிங்க, இங்கே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஜெபத்திலையும் மார்பில் அடித்து பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டாம். என்ன ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இதை கேட்ட பிறகு புரிஞ்சதும் புரியாமல் போயிடுச்சோம். இல்லை பிரியமானவர், இந்த ஓமை எதற்காக அவர் சொன்னார்? நம்ம டெய்லி பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஜபிப்பதற்காக சொல்லலை. இந்த ஓமையை சொன்ன நோக்கம் ஒன்பதாம் வசனத்துக்கு திரும்ப வருகிறோம். பிரியமானவர்களே, தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்களுக்காக இந்த ஜபத்தை சொன்னார். அவர்களை நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு நீங்கள் டெய்லி பாவி பாவின்னு சொல்ல வேண்டாம். ஜெபம் பண்ண தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை ஒரு பெரிய பரிசுத்தவானாகவும் மற்றவர்கள் எல்லாரும் நம்மை விட அற்பமானவர்களாகவும் நினைக்கக்கூடாது. எவ்வளவுதான் நான் பரிசுத்தமாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். நம்ம எவ்வளோதான் வாழ்க்கையில் நியாயம் செய்தாலும் நியாயம் செய்கிறவர்கள் இன்னும் நியாயம் செய்ய வேண்டும். அவருடைய பூர்ணத்துக்கு நேராக நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கிறது அவருடைய கிருபை, நம்மளை மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய சமூகத்தில் வரும்போது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருக்கு முன்பாக போய் நிற்க நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி அவருடைய கிருபை. நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக நம்ம அவருக்கு முன்னால் போய் நிற்க முடியாது. நான் விபச்சாரம் செய்யலை, நான் வேசித்தனம் பண்ணலை, நான் வந்து கொள்ளையடிக்கலை, நான் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் என்ன ஜெபிக்க முடியும்? அவருக்கு முன்பாக பிரியமானே நாம் நிற்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் யோவான் சாஷ்டாங்கமாக விழுறான், முகத்தை மூடிக்கிறான்.
அந்த வான தூத சேனை கூட தங்களுடைய முகத்தை மூடி அவரை பரிசுத்தர் 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 என்று வாழ்த்துகிறார். நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு ஜபத்திலேயும் நம்மை பாவி பாவி என்று சொல்ல வேண்டாம். அவருக்கு முன்பாக இருக்கும்போது நமக்கு மேன்மை பாராட்டல் ஒளிந்து போகும். எல்லாம் அவருடைய கிருபை. அடுத்த நாள் எப்படி ஜபிக்கலாம், ஆண்டவரே என்னை நீதிமானாக்கினபடி ஆளு மக்கள் ஸ்தோத்திரம். நாயகா நீதிமான் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நான் ஜபிப்பது உபவாசம் இருப்பது உம்முடைய கிருபை. என்னுடைய கிரு என்னுடைய ஒரு மத முறைமை அல்ல, உம்முடைய கிருபை என்று அவனை தாழ்த்த வேண்டும். இதற்காக தான் ஜபத்தில் எப்போது நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நாம் ஜபிக்க வேண்டும் என்பதை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்த்தோம் இன்டர்செசரி ப்ரேயர் அப்படின்னு சொல்லி, இன்டர்செசரி ப்ரேயர். ரெண்டாவது நாம் பார்த்தோம் இம்பார்ச்சுனேட் ப்ரேயர். இம்பார்ச்சுனேட் என்று சொன்னால் விடாப்படியாக ஒரு காரியத்தை செய்வது. இந்த ஜபத்துக்கு இம்ப்ளோரிங் 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 என்ற சொல்லினுடைய பொருள் தன்னை தாழ்த்துவது, தன்னுடைய தகுதியின்மையை உணர்வது. ஐ இம்ப்ளோர், தன்னுடைய தகுதியின்மையை உணர்வது, இம்ப்ளோரிங். இந்த இம்ப்ளோரிங்க்கு இணையான அநேக தமிழ் சொற்கள் உண்டு. அதில் ஒன்று மன்றாடுவது. மன்றாடுவது, கெஞ்சி கேட்பது, நம்மை தாழ்த்தி கேட்பது. இந்த ஜபத்துக்கு தான் பெயர் மன்றாட்டு ஜபம். அவருடைய சமூகத்தில் தாழ விழுந்து பணிந்து குனிந்து முழங்குப்புற விழுந்து ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கு. நமக்கு அவர் பதில் தருவது நம்முடைய நீதி நிமித்தமல்ல, அவருடைய கிருபை இரக்கத்தின் நிமித்தம். இந்த மூன்று நாட்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொன்ன மூன்று உவமைகளை இந்த காலையில் தியானித்திருக்கிறோம். இந்த ஜப நாட்களில் தொடர்ந்து தியானிங்க. ஒன்றாம் தேதி ஜபத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த மூன்று நாட்களும் ஜபத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஜப உவமைகளை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். பிரியமானவர்கள், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜபம், கர்த்தர் நியாயம் செய்யும்படியாக விடாப்படியாக சோர்ந்து போகாமல் ஜபிக்கிற ஜபம், இதைக்கு நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தி அவருடைய இரக்கங்களுக்காக மன்றாடி ஜபிக்கிற ஒரு ஜபம், கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அது உண்டாகும், அது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு உண்டாகும். அவருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு அந்த நன்மையை செய்யும்படி அவரும் காத்திருக்கிறார். ஜெபம் பண்ணும். யானால் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜப நாட்களுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜப நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார், ஆசீர்வதித்து தாருங்க, ஆசீர்வதித்து தாருங்க. இயேசுவே, உடைய பிள்ளைகளுக்கு உடைய கிருபையை பெருக பண்ணும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருக்கும் நல்ல ஜபாவியை ஊற்றுவையா. சோர்ந்து போகாமல் ஜபிக்க கிருபை தார். அன்று மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்க கிருபை தார். எங்களை தாழ்த்தி நம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜபிக்க கிருபை தார். சபை ஆசீர்வதி, பெருமைக்கு வேண்டிய ஜபாவியை ஊற்றும். இன்னும் எங்கள் சபை ஜபத்தில் வளர்ந்து பெருக உதவி செய்யும். கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்துக்காக மீண்டும் ஆயினங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
எங்கள் தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமீன். ஆமீன். ப்ரைஸ் த லார்ட். காட் பிளஸ் யூ. ஷாலோம். அலைக்கும்.